என்ன ஷோண்டாலும் தாங்க செய்யறேன் சொல்லுவாங்க. இந்த காதல் கவிதைகள் எழுதணும்னா முதல்ல காதலிச்சிருக்கணும், காதலிக்கிறார்கள்தான் கவிதை வரும். காதலிக்கிறது அடுத்த தளத்துக்கு, இப்ப இருக்கக்கூடிய தளத்தை விட ஒரு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு தளத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஆசை உண்டு. அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் சோயாமீட்டுன்னு சொன்னா அதை அவிச்சு தந்தாலும் சாப்பிட்டுட்டு போயிருவேன். அப்ப அதால வந்து வந்த உடனே வந்து சோயாமீட் வேண்டி வச்சுட்டு அதே மாதிரி பருப்பு வீட்டு இருந்து கொண்டு வந்தேன்னா ஆரம்பத்துல வந்து ஊடகம்னு சொல்லி போற நேரத்துல அம்மாவுக்கு பயம், வகுப்புக்கு போறேன்னு சொன்னா வீட்டை போயிட்டு அப்பாண்ட பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபா காசு எடுத்துட்டு போனா ஒரு ஒரு 15 நாளைக்கு கிட்ட டொய் பண்ணி சாப்பிடலாம். மரத்தினுடைய கொப்புல பிடிச்சிட்டு அன்பார்ந்த பொதுமக்களேன்னு சொல்லி மேல இருந்து சத்தம் கொஞ்சம் செய்தோம்னா கீழ சத்தமா கேக்கும் தானே. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு வீட்டுல இருந்ததை விட எனக்கு நினைவு தெரிஞ்சு வீட்டுல இருந்ததை விட ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிசி தமிழுடைய 25வது ஆண்டை முன்னிட்டு நாங்கள் சிறப்பாக குறிப்பாக வானொலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளர்களையும் உங்களுக்காக நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை பற்றி இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை தாண்டி அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளையும் விஷயங்களையும் அவர்கள் வாயாலே இருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டு கொண்டிருக்கிறோம். சரி, அந்த வரிசையில இப்ப எங்களோட அடுத்த ஒரு நபர் இணைந்திருக்கிறார். அவரை பொறுத்தவரைக்கும் இப்ப சிலை ஆட்டம் பக்கத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். எந்த விதமான அசைவுகளும் இல்லாம ஒருத்தர் இருக்கிறார். ஆனா பேச விட்டா இந்த தமிழ் பித்தன் அவங்களையெல்லாம் தாண்டி பேசக்கூடிய ஒரு இப்படியான வார்த்தைகளை ஆரம்பத்துல சொல்லிட்டீங்கடா, அதுக்கு பிறகு வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். சரியா சொல்லுங்க, இந்த ஊடக பயணம் எப்படி இருக்குது? ஒரு குறுகிய காலத்துல வானொலியில இணைந்து இருக்கிறீங்க, முதல் தடவை ஐபிசிக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த பயணம் ஐபிசில இருந்து உங்களுக்கு ஆரம்பித்திருக்கு, சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கு? இந்த வானொலி ஊடக பயணம் என்று சொல்லப்படுறது எனக்கு ஐபிசில தான் முதலாவது அனுபவம். ஒரு வித்தியாசமான ஒரு களத்துலதான் இந்த வானொலி தளம் இருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே இருந்த தளங்களை காட்டிலும் வந்து இது நிறையவே வித்தியாசம். வானொலி, ஊடகம், அறிவிப்பு துறை எல்லாமே வந்து ஐபிசிக்கு வந்த பிறகு தான் எனக்கு புதுசா இருந்தது. இப்போ ஒரு நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்குது. அப்ப இங்க இருக்கிற எல்லாரோடையும் உங்களோட உறவு எப்படி இருக்குது? சீரா இருக்குது, எல்லாருமே இவ்வளவு யோசுது. சரி, அப்படிதான் ஒரு நல்ல சீரான ஒரு உறவு முறை இருக்கு. ஆரம்பத்துல வந்து ஒரு சிலர் வந்து டெரரா இருந்தாங்கள். ஆனா இன்னும் ஒரு சிலர் வந்து நல்லா சிரிச்சு கூப்பிட்டு வந்த உடனே வந்து நான் முடிச்சு கொண்டிருந்த இதுல வந்து கூப்பிட்டு இந்த மெயில யூஸ் பண்ணு, இந்த போன் இதான் எதுவும் சொன்னா கால் பண்ணுன்னு சொல்லி நம்பர் எல்லாம் தந்து நல்லா இருந்தாங்க. பிறகு போக நேரத்துல டெரரா இருந்தவங்க நல்லா மாறின பிறகு அந்த நல்லா இருந்தவங்க டெரரா மாறினவர் காமெடி பீஸ் வந்து வில்லன் ஆகி வில்லன் வந்து காமெடி ஆயிட்டு. அப்படியான காமெடி யாரு? அந்த வில்லன் உங்களுக்கு பிடிச்சமான நிகழ்ச்சி என்ன? எனக்கு பிடிச்சமான நிகழ்ச்சின்னு சொன்னா மனங்கள் பேசட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஷோ செய்யணும்னு ஆசை. கட்டாயம் ஆடு தண்ணி தானா வந்து தலையை கொடுத்து வெட்டு வெட்டு வெட்டுன்றது கூடிய சீக்கிரத்துல வெட்டிடுவாங்க. சரி, நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுல முதல் முக்கியமான கேள்வி என்னன்னா, பிரியங்கன் அப்படின்ற பெயரை தாண்டி வேற ஏதாவது பெயர் உங்களுக்கு இருக்கா? அப்படி நானா வந்து எனக்கு ஒரு பிரியங்கன் என்ற பெயரை பயன்படுத்துறதை விட சம்பூர் தமிழ் கிருக்கன் என்று சொல்லி ஒரு பெயரை சதா கி சானா தானா கீனான்னு சொல்லி பயன்படுத்துறது கொஞ்சம் கூட பொதுவாக வந்து இலக்கிய தளங்கள்ல அந்த பெயர் வந்து தெரிஞ்சு அறியப்பட்டதா இருக்கு. அப்ப சம்பூர் கிருக்கன் என்று சொல்ற தமிழ் கிருக்கன் சொல்றது பிரியங்கன். பிரியங்கன் ஏன் இந்த பெயரை, இந்த கிருக்கன் தமிழ் கிருக்கன் அப்படி இந்த பெயரை ஏன்? அதாவது தமிழ்ல வந்து
ஒரு மிகுதியான ஒரு ஆவல் இருக்கிற நேரத்துல வந்து அதை எப்படி வெளிப்படுத்துறதுல எனக்கு இருக்கக்கூடிய பேர்லையும் வெளிப்படுத்தணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. அதனால வந்து தமிழ்ல ஒரு கிறுக்கு அல்லது பைத்தியம் என்ற ஒரு தன்மையை ஒரு அடையாளத்தை வச்சு கொள்ளலாம். அதே நேரத்துல சம்பூர் என்று சொல்லப்படுறது இந்த பிறப்பேற்று கொண்ட தாய் நிலம். அப்ப அதையும் சேர்த்து கொள்ளணும்ன்ற ஒரு ஆசை. ஆகவே எல்லாத்தையும் சேர்த்து சம்பூர் தமிழுக்கு இருக்க நான் மாறிட்டேன். அப்ப தமிழ் மீது ஆர்வம் இருக்கிறதாலதான் மாணவர் துறைக்கு நீங்க வந்தீங்க? இல்ல, சின்ன பிள்ளையில இருந்தே வந்து அந்த அறிவிப்பு துறை என்று சொன்னா சரியான விருப்பம். அந்த காலங்கள்ல அவங்க ரோட்டார அறிவிச்சு போற நேரம் எல்லாம் அதை பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப வானொலி துறை இல்லாட்டி இந்த துறைக்கு தெரிவு செய்யுங்க. அடுத்தபடியா வானொலி துறை இல்லைன்னு சொன்னா மனித உரிமைகள் சார்ந்து, அதே நேரத்துல அரசியல் ஆய்வு, அதே நேரத்துல வானொலிக்கு வர முன் முதல் வந்து அச்சு ஊடகங்கள்ல கட்டுரைகள் எழுதி கொண்டு வந்தேன். அப்ப அப்படியா போயிருப்பேன். அப்ப பிரியங்கனுக்கு அரசியல் இந்த தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கூடுதலா நாட்டம் இருக்கு. சரி, இந்த விஷயம் பேசுற நேரத்துல பிரியங்கனுக்கு நகைச்சுவை வருமா? எனக்கு நானும் ஆரம்பத்துல வந்து என்கிட்ட வந்த உடனே சொன்ன விஷயம், என்ன ஷோ வேண்டாலும் தாங்க செய்யறேன், ஆனா அந்த எப்போதும் பூனைக்க மட்டும் தராதிங்கன்ட்டு சொன்னேன். கடைசியில அதான் அதுதான் வந்திருக்கு. ஆனா மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பொறுத்து பாக்குற நேரத்துல இதை செய்தா நல்லம் இது பரவாயில்லன்ற அளவுக்கு கொஞ்சம் நான் வந்திருக்கேன். மனசை திடப்படுத்தி கொண்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லக்கூடிய பிரியங்கள்ட்ட ஏதாவது நகைச்சுவையா பேசவும் கொஞ்சம் பயமா இருக்குது, ஆள்கிட்ட முகம் டக்குண்டு மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் யோசிக்கிற ஒரு விஷயம் அப்படி சொல்ல போனால் நிறைய இருக்கு. ஆனா வந்து நிறைய சொல்ல நேரம் ஒரு அடுத்த தளத்துக்கு, இப்ப இருக்கக்கூடிய தளத்தை விட ஒரு எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு தளத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஆசை ஒன்று இருக்கு. அது என்ன தளம்? அது காலம்தான் தீர்மானிக்கணும். ஓகே, அப்ப நீங்க அந்த ரகசியமா வச்சிருக்கீங்க. எப்படி இந்த சம்பூர்க்கு இருக்கிற ரகசியமா வச்சிருந்தீங்களோ அதே போல ஒரு நாள் அந்த தளத்துக்கு போன பிறகு அது எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பத்திலேயே முன்கூட்டி சொல்லிட கூடாது, சொன்னா யாராவது போயிருவாங்க. அப்படின்னு இல்ல, அதுல சுவாரஸ்யம் இருக்காது. புதுசா ஒரு விஷயத்தை பாக்குறதுக்கும் வந்து இதுதான் இதுதான் என்று சொல்லி வர்றதுக்கும் வந்து அதுல ஒரு சலிப்பு தன்மை இருக்கும். நான் புதுசா வந்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் மர்மமாவே அவர் நடந்து கொள்ள முயற்சி செய்யறேன். சரி, இந்த இலக்கு அடைறதுக்கு வாழ்த்து. சரியா, கவிதைகள் எழுதுறீங்க, அதுவும் குறிப்பாக என்றும் அன்புடன், எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல நான் கவிதை சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. கூடுதலா சொல்லுவாங்க இந்த காதல் கவிதைகள் எழுத முதல்ல காதலிச்சிருக்கோம், காதலிக்கிறார்களுக்கு தான் கவிதை வர முடியும். அப்ப ஏதாவது காதல் கீதல் அப்படி காதல் கவிதைகள் பெருசா வந்து நான் எழுதுற நேரத்துல வந்து காதல் கவிதைகள் பெருசா அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கறேன். சில சந்தர்ப்பங்கள்ல அதை தவிர்த்து நான் எழுதுறமன்ற நேரத்துல வந்து கனவு காதலி என்று சொல்லி கொண்ட வச்சு எழுதலாம். கனவு காதலி? அப்படி ஒரு கனவு காதலி இருக்கிறா? இல்ல, கனவு காதலி என்ற ஒரு கற்பனை பாத்திரத்தை உருவேட்டி வச்சு எழுதலாம். சரி, அப்ப அந்த கனவு காதலியை வச்சுதான் நீங்க என்றும் அன்புடன் செய்யறீங்க. என்றுமன்புடன்லையும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்புல போறதால வந்து காதல்ன்றது மட்டும் மையப்படுத்துறது இல்ல. சரி சார், அப்ப பிரச்சனை இல்ல, கொஞ்சம் சமாளிப்பிகேஷனோடயே நகர்ந்து கொண்டு போறேன். எந்த பக்கமும் சாயாம போய் கொண்டிருக்கு. சரி, சந்தோஷம். இந்த ஊடக பயணம் உங்களுக்கு இன்னும் நிறைய தூரம் தொடரணும். ஏன்னா குறுகிய காலத்துக்குள்ள வந்து இணைஞ்சு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல ஐபிசி வானொலி பிரிவுல இருக்கக்கூடிய இந்த நபர் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு அவ்வளவு வேகமா விளங்கி கொள்றது கஷ்டம் அப்படின்னா யார் சொல்றது சொல்லுவீங்க? அப்படி பிரவீன் நான் சொல்றத கொஞ்சம் விளங்கி கொள்றது கஷ்டம். தம்பி கொஞ்சம் அண்ணா பக்கத்துல இருக்கிற நேரத்திலேயே கொஞ்சம் என்ன சொல்ற திடீர் திடீர்ந்து அந்த குரல் வந்து விளங்கிட்டோம் என்று சொல்ற நேரத்துல வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். அப்ப ஈஸியா விளங்கிடலாம். அன்றைக்கு நாய்ப்பிள்ளை ஷெட்யூல் பண்ற நேரமும் அதே இதுதான். ஒரு நாலஞ்சு நாள்ல தான் அது பழகும். பிரவீன் விளங்கிட்டோம் அப்படின்னு பிரவீனுக்கு நல்லா விளங்கி இருக்கும். சரி, சந்தோஷம். இந்த பயணம் தொடரணும். குறிப்பா வானொலியில இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லாருடைய நகைச்சுவையாக பழகக்கூடியது வழக்கம். உங்களை பொறுத்தவரை எவ்வளவு பேர் நீங்க சொன்னதான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான்ற மாதிரி யாரு என்ன வச்சாலும் இப்படி ஒரு சிரிச்சிட்டு புடையை கடந்து கொண்டு போறீங்க. இன்னொரு சந்தேகம் இருக்குது, எப்பவுமே பிரியங்கன் கொஞ்சம் அப்பாவியா முகத்தை வச்சு கொண்டு எல்லாத்தையும் சாதிச்சிடுறான் அப்படின்ற ஒரு கருத்து நிலம்புது. இதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம்? அப்பாவி பிள்ளை அப்பாவியா தான் இருக்கு. உண்மையிலேயே நீங்க அப்பாவிதான்? அப்பாவிதான். வீட்டுல எப்படி?
வீட்லையும் கடைசி பிள்ளைன்றதால வந்து அப்பாவியா தான் நடத்தப்படுவேன் சொல்றது பொதுவான ஒரு கருத்து. கருத்து அப்போ ரெண்டு இடத்துலயும் அப்பாவி இதுதான் உங்க உண்மையான முகம். சரி, அப்ப இந்த உண்மையான முகம் இருக்கிற நேரத்துல இன்னொரு கேள்வி, நீங்க இப்ப அங்க இருந்து அவ்வளவு தூரம் இருந்து இப்ப இங்க வந்து யாழ்ப்பாணத்துல வந்து பணியாற்றுறீங்க, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க தான் செய்யணும், குறிப்பா இந்த சாப்பாட்டு விஷயம். சரியா, இப்ப சாப்பாட்டு விஷயம் அப்படின்னோடனே நீங்க தான் சமைச்சு சாப்பிடுறீங்க, அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை நாங்க நடம அலுவலகத்துல பாக்குறோம், கையில நெருப்பு சுட்டு கால நெருப்பு சுட்டு அலுவலகத்துக்கு வர்றதை பாக்குறோம். உங்களை மாதிரி தனியா வந்திருக்கக்கூடிய இந்த ஆண் மகன்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய சாப்பாட்டினுடைய குறிப்பு எதுவா இருக்கும்? என்னிட்ட இருந்து குறிப்பு கேட்டு சமைக்கிற அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் நல்லா சமைச்சு சாப்பிடக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. ஆனா வந்து நான் வந்து அதிகமா சமைக்கிறது ரெண்டு ரெண்டு கறையைத்தான் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறது என்று சொல்லலாம். அப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் சோயா மீட் என்று சொன்னா அதை அவிச்சுட்டு இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போயிடுவேன். அப்ப அதால வந்து வந்த உடனே வந்து சோயா மீட் வேண்டி வச்சுட்டேன், அதே மாதிரி பருப்பு வீட்டு இருந்து கொண்டு வந்தேன். அப்ப ரெண்டையுமே வந்து ஒரு நாளைக்கு சோயா மீட் என்று சொன்னா நாளைக்கு பருப்பு, அப்ப அதையே வந்து ஒரு பொறிச்சு போட்டு நாலு வெங்காயத்தையும் கொச்சிக்காயையும் போட்டு இப்போ எண்ணெயில் போட்டு பிரட்டிட்டு அதுக்குள்ள சோச ஊற்றி அப்படியே சாப்பிட்டு முடிச்சிருவேன். சாப்பிட்டா சரி சரி, அப்படியே சாப்பிட்டாம அந்த நேரத்துக்குரிய சாப்பாடை முடிச்சிட்டோம்னு சொன்னா காணும். சோ ஒரு முக்கியம் இந்த மாதிரி இருக்கிறத வச்சு சாப்பிடுறதப்பா பெரிய மனசுக்காரர். இன்னொரு விஷயம், வீட்டுல உங்களுக்கான பக்க பலங்கள் எப்படி இருக்கு ஊடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்? ஆரம்பத்துல வந்து ஊடகம்னு சொல்லி போற நேரத்துல அம்மாக்கு பயம், பெண்ணாம் பெண்ணாம்னு சொல்லி சொல்லுவா, அது பிரச்சனையா இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி எப்பயுமே சொல்லுவா. இல்ல வீட்டை இருந்து விடைக்கிட்டு அங்க போறோம்னு சொன்னாலும் அதே கருத்தை தான் சொல்லுவா, ஆனா வந்து சும்மா இருங்க அம்மான்னு சொல்லி போட்டு விளைக்கிட்டு வந்தேன். இப்ப அதுக்கு பிறகு ஓகே ஆயிடும். நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் பிரியங்கம். சரி, இந்த நேரத்துல எல்லா அறிவிப்பாளர்கள்ட்டையும் அவங்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன புகைப்படங்கள் எடுத்து நாங்க கொண்டு வந்தாங்க ஞாபகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதல் புகைப்படம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற இந்த புகைப்படத்தினுடைய, அதாவது எத்தனை வயசுல எடுத்தேன் நான் நினைக்கிறேன் 3 வயது என்று சொல்லி, இப்ப வரைக்கும் அந்த சித்திரை வருஷம் வந்தா கைவிசேஷம் என்ற ஒரு நாள் வந்து என்று சொன்னா அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், யாராவது தருவாங்கன்னு சொல்லி. இந்த வருஷம் சித்திரை வருஷமே அப்படி போச்சுன்னு தெரியாது, ஆனா வந்து ஒரு வருஷம் யாராவது ஒருத்தர் வந்து கைவிசேஷம் தருவாங்கன்னு நினைக்கிற தினத்துல எனக்கு வந்த கைவிசேஷமா கிடைச்ச அந்த காலத்துல 10 ரூபான்னு நினைக்கிறேன், அந்த காலத்துல பெரிய காசு. அப்ப அந்த 10 ரூபாய் எடுத்து அதிசயமா ஆச்சரியமா பார்த்து கொண்டிருந்த மாதிரி அந்த போட்டோ. 10 ரூபாயே ஆச்சரியமா பார்த்தா 10 லட்சத்தை இப்ப எப்படி பாப்பீங்க? 10 லட்சத்தை இப்பத்தை பச்சில 10 லட்சத்தை காட்டிலும் வந்து அந்த 10 ரூபா அப்ப சரியான பெருமதி. வகுப்புக்கு போறேன்னு சொன்னா வீட்டை போயிட்டு அப்பாண்ட பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபா காசு எடுத்துட்டு போனா ஒரு ஒரு 15 நாளைகிட்ட டொபி பண்ணி சாப்பிடலாம். அந்த 10 ரூபா தெரிஞ்செடுப்பீங்களா அப்பாவுக்கு தெரியாம எடுப்பீங்களா? தெரியாமதான் எடுக்கிறது. அப்ப தெரியுமா அப்பாவுக்கு? அவர் விளங்காது அப்பாவுக்கு. அப்பா வந்து ஒரு திருத்தின மெக்கானிக்ன்றதால வந்து திருத்தி வார காசுகள் அதுல வச்சிருப்பாரு. அப்ப அதுல ஒன்று எடுத்துட்டு பெரிய காசு எடுத்தா பொடி விட்டுருமே, அதால சின்ன காசு. அப்ப 10 ரூபாயே பெரிய காசுதான், 10 ரூபாயே நீங்க எடுத்திருக்கிறீங்க. சரி பரவாயில்ல, அடுத்த போயப்படும். இது வந்து என்ன ஒரு எனக்கு சின்ன வயசுல இருந்து அறிவிப்பு துறையில வந்து அறிவிக்கணும், அந்த மைக்க பிடிச்சி போய் கதைக்கணும்ன்றதால வந்து சின்னல இருந்து மரத்திலாம் இருந்து இந்த பாட்டுல கதைச்சு காய்ச்சி இது செய்வேன். அப்ப ஒரு நிகழ்வொன்று நடைபெற்ற நேரத்துல ஒரு தையலக திறப்பு விழான்னு நினைக்கிறேன், அந்த அதுல வந்து அறிவிப்பாளர் வந்து இருந்த இடத்த அவங்க அந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கு பக்கத்துல போய் நின்று எடுத்த போட்டு. அப்ப ஆரம்பத்திலேயே சின்ன வயசுல இருந்தே அடித்தளம் போட்டுட்டீங்க, பெருசா வந்தா இந்த வேலைதான் செய்யணும் அப்படின்னு. இந்த வேலைதான் இல்ல, அதுதான் ஒரு விருப்பம், இனம் தெரியாத இனம் புரியாத ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப மரத்தில இருந்துட்டு அன்பார்ந்த பொதுமக்களே என்று சொல்ல அந்த ஒரு கசாலிக்காரங்க இப்ப சொன்ன நீங்க மரத்துல ஏறி இருந்து என்ன சொல்லுவீங்க? மரத்துல ஏறி இருந்துட்டு அந்த மரத்தினுடைய கொப்புல பிடிச்சிட்டு அன்பார்ந்த பொதுமக்களை சொல்லி மேல இருந்து சத்தம் கொஞ்சம் செய்தோம்னா கீழே சத்தமா கேக்கும் தானே, அதுக்காக அப்படி எது செய்யறது? எத்தனை மரத்துல இருந்து கீழே விழுந்துருக்கீங்க? இந்த அடையாளங்கள் இருக்கு. அப்ப சில நேரத்துல விழுந்து இது செய்தது, பக்கத்துல இருக்கிற மர குத்தி அடிச்சு இவடத்தை வெடிச்சது, அப்படி நிறைய இருக்கு. வீரத்தழும்புகள் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்ப விளங்குது பிரியங்க. நீ இந்த அமைதியா இருக்கிறது ஒரு மரக்கோப்பும் இல்லாததால சத்தம் போடாம இருக்கிறேன் பிரியங்க. அடுத்த புகைப்படம் இது வந்து அண்ணா. இப்ப என்னை விட 2 வயசுதான் கூட. அப்ப அந்த நேரத்துல வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உருப்படுத்தி தருவாங்க, சித்திரை வருஷம் அப்படி ஏதாவது வந்தா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப அந்த நேரத்துல ரெண்டு பேரும் உண்டா வச்சு எடுத்து. அண்ணோட பேர்? அண்ணோட பேர் விதுஷன். விதுஷன், சரி. அண்ணா அக்கா இந்த குடும்பத்தோட இருந்தது, அதை விட்டு இப்ப தனியா வந்து இருக்கிற நேரத்துல என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க இப்ப குடும்பத்துல? அட இது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இல்ல. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு வீட்டுல இருந்ததை விட எனக்கு நினைவு தெரிஞ்சு வீட்டுல இருந்ததை விட வெளியால இருந்ததுதான் அதிகம்.
அதால வந்து அப்படி என்று இல்லை, அப்படி எதுவும் இருக்காது. சரி, எனக்கு இறுதியா ஒரு கேள்வி, இந்த காசு விஷயங்கள் அதை கேட்க டக்குனு ஞாபகத்துல வந்தது, ஸ்ரீலங்காவில எல்லா பொருட்களுக்கும் பிள்ளை ஏறுது சரியா, அட இந்த பொருளுக்குமானா நீங்க விலையை கூட்டுவீங்க, இதையாவது விட்டுருந்தா நான் பிழைச்சிருப்பேனே அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் என்ன, இனி வர காலத்துல முகம் கழுவுறதுக்கு சவக்காரத்துக்கு எங்க போறது? விலை கூட்டினாலும் பரவாயில்லை, யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா கடையிலையும் வந்து சவக்காரத்தை காண இல்லைன்னு சொல்றாங்களா. அப்ப முகத்துக்கு சவக்காரம் போப்பேன், ஏற்கனவே பவுடர் போடுற இல்ல, முகத்துக்கு சவக்காரம் போடுறது இல்ல, அதே மாதிரி சவக்காரம் போடாட்டி முகம் கருப்பா இருக்கு. இப்ப நீங்க சொல்ல வர்றது, நீங்க பவுடர் போட இல்லாட்டி நீங்க இயற்கையாவே அழகா இருக்கிறீங்க, அதை நீங்க பதிவு பண்றீங்க. நீங்க அப்படி ஒரு கோணத்துல எடுத்துக்கொண்டா நான் சரி வேற லெவல் பிரியகன், நீங்க இதே நகைச்சுவை நீங்க என்ன செய்யணும், கதிஷனாவோட நிகழ்ச்சி செய்ய கதைக்கு வேணும்டா ஆசை கதைக்கு இருக்கு. இந்த பயணம் தொடரணும், இந்த வாழ்த்துக்கள் சொல்றோம். இரண்டாம், குறுகிய காலத்துல நீங்க வந்து எங்க எல்லோருடையும் பழகிட்டீங்க, அதையும் தாண்டி உங்களோட தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய நேர்கள் பிடித்தமானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், இன்னும் நிறைய நேர்களை சமாதிக்கொண்டு வாழ்த்து சொல்ற நேரம். இந்த தருணத்துல நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா தாராளமா சொல்லலாம். நான் சொல்றது என்று சொன்னா நன்றி சொல்ல வேண்டி இருக்கு. அதாவது இந்த அளவுக்கு ஒரு சர்வதேச வானொலியில வந்து இணைஞ்சு கொண்டதுக்கு இதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தது முதலாவது சதீஷ் அண்ணா. அவர் தான் வந்து ஊடகம், வானொலி ஊடகம் என்ற ஒரு துறைக்குள்ள வந்து என்னை கூட்டி வந்தது எப்பயுமே நான் சொல்லக்கூடியது சதீஷ் அண்ணா தான். இப்போ சதீஷ் அண்ணாக்கு முதலாவது நன்றி. அதே மாதிரி என்னை வந்து இந்த அளவுக்கு வாரத்துக்கு என்னை பிறப்பிச்சது என் அம்மா, அந்த பிறப்பை ஏற்றுக்கொண்ட நிலம், அதே மாதிரி அப்பா, அதை தாண்டி நான் பேசக்கூடிய அந்த காத்திரமான அறிவுன்ற ஒரு வழியை உருவாக்கி தந்தது வந்து தமிழாசிரியர்கள் என்று சொல்லி சொல்லலாம். அப்படி அந்த ரெண்டு தமிழாசிரியர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு அடுத்த கட்டத்துக்கு வாரத்துக்கு, அதாவது ஓலவல் கடந்து ஏழுக்கு வாரத்துக்கு வந்து கணிதம்னு சொல்றது எனக்கு சரியான கஷ்டம். அப்ப அந்த கணிதத்தை வந்து எப்படி நான் பாஸ் பண்ண போறேன், எனக்கே நம்பிக்கை இல்லை கணிதம் பாஸ் பண்ணி எங்களுக்கு போவேன்ற அளவுக்கு கணிதம் வந்து கணிதம் கஷ்டம் கஷ்டம் என்ற ஒரு மனநிலை சின்னல இருந்திருந்ததால கணிதம் பிடிபடவே இல்லை. அப்ப ஆனாலும் அப்படிப்பட்ட என்னையும் வந்து ஒரு பாஸ் பண்ண வச்ச ஒரு சார் இருக்கிறார் எப்பயுமே, பரமானந்தன் என்று சொல்லி, எப்பயுமே வாழ்க்கையில மறக்க முடியாத சார், அவருக்கு நன்றி. அதே மாதிரி என்னோடு இத்தனை காலமும் பயணித்திருக்கக்கூடிய கடந்து வந்த பாதையில நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் வந்து தனியே பேர் சொல்லி சொல்ல இல்லாததால எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி இணைந்து பணியாற்றக்கூடிய சக ஊழியர்கள், எப்பயுமே சிரிச்சு கொண்டிருக்கக்கூடிய அக்கா மார் அண்ணா மார் எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி அந்த தம்பிக்கு நன்றி, இந்த தம்பிக்கு சரி எல்லா தம்பிக்கும் நன்றியை சொல்லி போட்டு மீண்டும் சொல்றேன், எல்லாருக்குமான வாய்ப்புகள் ஒரு முறை தான் கிடைக்கும், அந்த வாய்ப்புகளை சரியான முறையில நாங்கள் பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்துறீங்க, உங்களுக்கான உங்களுடைய அந்த குரல் வளத்தை கேட்டது போல இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை நீங்க படைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்களை ஒவ்வொரு அறிவிப்பாளர்களோடு பேசுவோம், மற்றொரு அறிவிப்பாளரோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைவருக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுவேன். இது போன்ற இன்னும் பல காணொளிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.